ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவன் விண்வெளி மையத்திலிருந்து 19 செயற்கைக்கோள்களுடன் PSLV-C51 ராக்கெட் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. பிரேசிலின் அமேசானியா 1 செயற்கைக்கோள் உட்பட 19 செயற்கைக்கோள்களுடன் PSLV-C51 ராக்கெட் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. இதற்கான கவுண்டவுன் நேற்று தொடங்கியதை அடுத்து இன்று காலை 10:24 ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ்தவான் விண்வெளி மையத்திலிருந்து PSLV-C51 ராக்கெட் தனது விண்வெளி பயணத்தை தொடங்கியது. இந்த ராக்கெட்டின் மூலம் இஸ்ரோ தயாரித்துள்ள சிந்து நேத்ரா, ஸ்பேஸ் கிட்ஸ் இந்திய அமைப்பின் சதீஷ் சாட் உள்ளிட்ட இந்தியாவின் 5 செயற்கைக்கோள்களும் அமெரிக்காவுக்கு சொந்தமான 13 நானோ செயற்கைக்கோள்களும் செலுத்தப்பட்டுள்ளன. பிரேசிலின் தேசிய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் சார்பில் வடிவமைக்கப்பட்ட அமேசானியா 1 செயற்கைக்கோள் 637 கிலோ எடை கொண்டது. PSLV-C51 ராக்கெட் சரியான பாதையில் பயணித்ததை தொடர்ந்து அதில் உள்ள அனைத்து செயற்கைக்கோள்களும் சூரிய ஒத்திசைவு சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்படவுள்ளது. இந்த ராக்கெட் TL என்ற ரகத்தை சார்ந்தவை என்றும் இதற்கு முன்னதாக 2 மட்டுமே இந்த ரக ராக்கெட் செலுத்தப்பட்டுள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று செலுத்தப்பட்ட ராக்கெட் இந்தியாவின் 53rd PSLV திட்டமாகும். இந்த திட்டத்தின் கீழ் நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட் என்ற இந்திய அரசுக்கு சொந்தமான நிறுவனத்தின் மூலம் ஏவப்படும் முதல் ராக்கெட் என்ற பெருமையை இது பெற்றுள்ளது. அமெரிக்காவின் ஸ்பேஸ் ஃப்ளைட் நிறுவனத்தோடு நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட் வணிக ரீதியாக இணைந்து இந்த ராக்கெட்டை தயாரித்துள்ளதால் இந்தியாவின் சார்பில் வணிக ரீதியான முதல் ராக்கெட் என்ற பெருமையையும் இது பெறுகிறது. செயற்கைக்கோள் ஒன்றின் மேல் பகுதியில் பிரதமர் நரேந்திர மோடியின் உருவம் பொறிக்கப்பட்டு பகவத்கீதை வாசகமும் இடம்பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.